அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாத்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2021 ரிலீஸ் ஆன படங்கள்ல இதான் வந்து மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லி சொல்றாங்க. முதல் 4 நாட்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக தான் போச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை பெய்யுது, அந்த அடமலையிலுமே சரி ஈவினிங் ஷோஸ்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சில தியேட்டர்ஸ் வந்து ட்வீட்ஸ்லாம் போடுறாங்க. அப்படி அண்ணாத்த படத்தில் என்னங்க இருக்கு, ஏங்க மக்கள் இந்த படத்தை இப்படி போய் கொண்டாடுறாங்க, ஏன் பெண்கள் எல்லாருமே குடும்பம் குடும்பம் அண்ணாத்த படத்தை போய் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறோம். அதற்கான காரணம், முக்கியமான காரணம் என்னங்க, படத்தில் உள்ள சில சீன்ஸ் தான் அண்ணாத்த படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம். படத்தில் உள்ள ஒரு சில வசனங்கள் அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பாங்க, எல்லாருடைய மனசையும் கவர்ந்துருக்கும் அந்த வசனங்கள். அதுக்கும் மேலே ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பும் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய நடிப்பும் சும்மா வந்து மிரட்டியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதற்கும் மேலே இமான் அவர்களுடைய பிஜிஎம், இமான் அவர்களுடைய இசை இல்லை அப்படின்னா அண்ணாத்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பேசப்பட்டிருக்காது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இமான் அவர்கள் வந்து இசை அமைச்சிருப்பாருங்க. அண்ணாத்த படத்துடைய ஓப்பனிங் சீனில் அந்த கீர்த்தி வந்து ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வந்து அந்த காரில் போகும்போது படிப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்லுவாங்க, நீ ஊருக்கு வரும்போது அண்ணம் படுற சந்தோஷமும் நீ ஊரை விட்டு படிக்கிறதுக்கு போகும்போது அண்ணம் படுற அந்த வருத்தம் சோகமும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்படி அந்த கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய முகத்தில் வந்து ஒரு ஃபீல் காமிப்பாங்க பாருங்க, அந்த பாசமான ஃபீலிங் வேற லெவலில் இருக்கும். அப்பயே வந்து தியேட்டரில் நிறைய பேருக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்து கெட்டிடும்னு சொல்லலாம். அப்படியே வந்து சாஞ்சிட்டு வந்து ரஜினி சாரோடைய தோல் மடியிலலாம் வந்து தூங்குவாங்க. அப்போ ரஜினி சார் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய கையை பிடிக்கும்போது ரஜினி சார் வந்து ஒரு ஃபீல் பண்ணி மூஞ்சில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு, ஐயோ அப்படிதான் இருந்துச்சு. அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் போகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வரும்போது அந்த கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி ஒரு சீனில் எல்லாருமே சொல்லுவாங்க, தங்கச்சி கிட்ட ஒரு வார்த்தை கேளுன்னு சொல்லும்போது ரஜினி சார் கீர்த்தி கிட்ட போயிட்டு என்னம்மா நான் சொன்னால் பத்தாதான்னு சொல்லி கேட்பாரு. அப்போ கீர்த்தி சுரேஷ் சொல்லுவாங்க, அண்ணன் உன்னோட முடிவு தானே என்னோட முடிவுன்னு சொல்லும்போது ரஜினி சார் வந்து அப்படியே சந்தோஷப்படுவார், அவர் முகத்தில் அந்த சந்தோஷம் அப்படியே தெரியும். அப்படியே கீர்த்தி கிட்ட வந்து திரும்ப சொல்லு திரும்ப சொல்லுன்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்துட்டு வந்து ஒரு பண்ணுவார் பாருங்க. அப்படியே வந்து தியேட்டரே வந்து அதிர்ந்துச்சு அந்த சீனில், அவ்வளோ சந்தோஷமாக ரஜினி சார் வந்து நடிச்சிருப்பார் அந்த சீனில். அதே மாதிரி அதுக்கடுத்து தொடர்ந்து வர அந்த சோகமான ஒரு சீன் வருது பார்த்தீங்களா, கீர்த்தி சுரேஷ் வந்து வீட்டை விட்டு ஓடுற மாதிரி அந்த ட்ரெயினில் கீர்த்தி சுரேஷை கண்டுபிடிச்ச உடனே ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி தங்கச்சியை கண்டுபிடிச்சோன்னு சொல்லும்போது கூட்டிகிட்டு வாடான்னு சொல்லும்போது தங்கச்சி வரமாட்டேங்குதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ரஜினி சார் வந்து அந்த ஃபோன் அப்படியே பேசிட்டு ஸ்பீக்கரில் போட்டு பேசுவார், அப்படியே வந்து என்னடா சொல்கிற தங்கச்சி வரமாட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்து ஒரு ஃபீல் பண்ணுவார் பாருங்க. அப்புறம் அவர்கிட்ட பேச சொல்லுன்னு சொல்லும்போது கீர்த்தி சுரேஷ் அழுவாங்க. அதை பார்த்துட்டு ஏன்டா தங்கச்சி அழுகுறா, தங்கச்சி அழ வேண்டான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து சொல்கிறது எல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே காட்சியில் வந்து தங்கச்சியை போக சொல்கிறான்னு சொல்லி சொல்லுவார். அப்போ வந்து நான் வளர்த்த ஒரு பொண்ணு என்னுடைய தங்கச்சியை வந்து போக சொல்லும்போது அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த எமோஷனோட அந்த ஃபீல் பண்ணி ரஜினி சார் வந்து அந்த சீனில் வந்து சொல்லியிருப்பார். ரொம்பவே சரி அருமையாக நடிச்சிருப்பார். அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க தோணும், எவன்டா சொன்னது ரஜினிக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வாட சிறப்பால் அடிக்கிறேன் அப்படின்னு எனக்குலாம் வந்து தோணுச்சு. அவ்வளோ அழகாக எவ்வளோ யதார்த்தமாக அந்த பாசத்தை அப்படி மனசில் கொண்டு வந்து சூப்பராக நடிச்சிருப்பான்னு சொல்லலாம் ரஜினிகாந்த் அவர்கள். அதை தொடர்ந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீன் முடிஞ்ச பிறகு அவளை வந்து வெட்டி போடுறான்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க சொல்லும்போது என்ன மாமா சொல்கிற நீ, நம்ம பொண்ணு என்னுடைய தங்கச்சி எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது சாதாரண சீன் மாதிரி இருந்தாலும் இங்கே நிறைய கொலைகள்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியும், அதுக்கெலாம் வந்து சரியான செருப்படியாக தான் அந்த சீனில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்லியிருப்பார். என்ன தான் ஓடி போனாலும் அவன் நம்ம பொண்ணு என்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த சீனுமே மிரட்டியிருப்பார், பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய காலில் விழுற மாதிரி ஒரு சீனு. அந்த சீனில் எந்த ரஜினி ரசிகரும் கண்ணில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்திருக்க மாட்டான், அந்தளவுக்கு அந்த சீனில் எல்லாருடைய கண்ணிலுமே லைட்டாவது தண்ணி வந்து கசிஞ்சிருக்குங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா. அந்தளவுக்கு வந்து எமோஷனலாக இருக்கும் அந்த சீன் எல்லாமேட்டு. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் தேடி கல்கட்டாக்கு போகும்போதெல்லாம் நிறைய இருந்துச்சு, அதை நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கீர்த்தி சுரேஷ் வந்து தூரத்திலிருந்து ரஜினி சார் ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த கிளப் ஃபைட் சீனு, அதுதான் வெறித்தனமான சீனுன்னு சொல்லலாம். தியேட்டரே வந்து அதிர்ந்துச்சு அந்த ஃபைட் சீனில், அவ்வளோ சூப்பராக பிஜிஎம்லாம் மிரட்டியிருப்பாங்க. பெரிய ஃபைட் சீன் படத்தில் அதான் ஆரம்பத்தில். அதில் கீர்த்தி சுரேஷை வந்து ரவுடிகள்லாம் தொட்டு தொட்டு தேர் பண்ணும்போது ரஜினி சார் ஃபைட் சீனில் வந்து அந்த அதை நினச்சி நினச்சி அடிப்பார். கீர்த்தி சுரேஷை வந்து அவங்க கையால் வந்து அவங்களுடைய சேலையை பிடிக்கிறத வச்சு அவங்க கையே வந்து உடச்சிட்டு அந்த ஃபைட் சீன் முடியும் போது கிட்ட போயிட்டு மீனாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லி ரஜினி சார் அந்த ரவுடிட்ட ஒன்று சொல்லுவார், மீனாட்சின்னு சொல்லி தன்னுடைய மார்களை வந்து தட்டிப்பார், என்னோட இது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது செம்ம சீன், அது வெறித்தனமாக இருக்கும் ரஜினி சாருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த சீனில் கண்டிப்பாட்டு. ஃபைட் சீன் மற்ற ஃபைட் சீன்லேயுமே சரி, அது இன்னொரு ஃபைட் சீன்லேயும் அந்த கீர்த்தி சுரேஷை வந்து காலில் விளை வச்சிருப்போம், அதை நினச்சி வந்து அந்த எதிரியை போட்டு பழக்கிறதாகட்டும், எல்லாமே வெறித்தனமாக இருக்கும்னு சொல்லி சொல்லலாம்.
கீர்த்தி சுரேஷ் வந்து பிரெக்னண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவனே வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா இருப்பாருங்க. அப்பா வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாசம், ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. அந்த மாதிரி அந்த பேக்ரவுண்டில் வந்து தங்கம் சாங் ஓடிட்டு இருக்கும். கீழே வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து வளைகாப்புலாம் நடத்துவாங்க. மேலேருந்து ரஜினி சார் வந்து பார்க்குற மாதிரி ஒரு சீன் வரும். அதுலேயுமே சரி சும்மா அசத்திருப்பான்னு சொல்லலாம் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த மாதிரி பல காட்சிகள் இருக்குது. அந்த நயன்தாரா அவர்கள் வந்து அந்த ரஜினி சார் மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ அந்த தங்கம் அப்படிங்கிற அந்த டைலாக் அதுவே போதுமானதுங்க அந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பை பற்றி பேசுகிறதுக்கும், இந்த படத்தில் உள்ள அந்த பாசமான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கும் அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அந்த தங்கங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ முக்கியமான சீன் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் சொல்லாமல் இருக்கவே முடியாது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள்ட்ட வந்து பேசும்போது அந்த வயசுக்கு வரும்போது அந்த ரத்தம் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவார் பாருங்க. அதுதாங்க அல்டிமேட் எண்டு சரிங்களா. அது வர வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் அழுக வரும், சிரிப்பு வரும், அழுக சிரிப்புன்னு சொல்லி போச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது வந்து கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து அடிதடி அப்படியே போயிட்டுருக்கும். கடைசியில் வந்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து அலை வச்சு கண்கலங்க வச்சு வெளியே அனுப்புவார் அந்த டைலாக்ல. அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருப்பாருங்க. சும்மா டைலாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேசிட முடியுமா? அந்த மாதிரி டைலாக்லாம் வேறு ஏதாவது ஹீரோ பேசினா காமெடியாக இருக்கும்ல, ஒரு சில ஹீரோலாம் பேசினா. ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சீனில் அந்தளவுக்கு அந்த எமோஷனலாக கனெக்ட் ஆகி அந்த சீனை நடிச்சிருப்பார் அந்த டைலாக்ல. வெறித்தனமான ஒரு சீன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ரஷ்ட அங்கே பீப்புள்ஸ் அவருடைய நடிப்பை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷுமே வந்து சூப்பராக வந்து நடிச்சிருப்பாங்க. உண்மையாக அவங்க சாதாரண ஆள்லாம் கிடையாது, நேஷனல் அவார்டு வின்னிங் ஆக்ட்ரஸ். சும்மா மிரட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். நான் அடித்து சொல்கிறேன், இந்த அண்ணாத்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணவனுங்களாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா, எவன் அவன்லாம் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பையும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பையும் பாராட்டாமல் ரிவ்யூ பண்ணனானோ அவனுங்க பண்ணது ரிவ்யூவே கிடையாது, சும்மா பேசணுங்கிறதுக்காண்டி சும்மா பேசி வச்சுருக்கானுங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா படத்துடைய மெயின் கண்டென்ட்டே அந்த ரெண்டு பேர் தான், அவங்களுடைய நடிப்பு தான். அதை பற்றியே அவனுங்க பேசாமல் என்னங்க அப்போ ரிவ்யூ அதுக்கு பேர்? சில நாய்கள்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்துச்சுங்க. படத்தை பற்றி எதுவும் பேசாமல், படத்துடைய பாசிட்டிவும் பேசாமல் வந்ததுலேருந்தே ஏதோ வந்து அஜெண்டா கொடுத்த மாதிரி வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லியே சொல்லிட்டு இருந்துச்சுங்க. அதுங்கெல்லாம் ரிவ்யூவர்ஸே கிடையாது, சும்மா காசை வாங்கிட்டு திங்கிற நாயிங்க, அவ்வளோதான், வேறு வார்த்தையே கிடையாது அதுக்கெலான்ட்டு. வேறு என்ன சொல்கிறது? ஆனால் சில பேர்லாம் கரெக்டாக வந்து இதெல்லாம் சொல்லி வந்து ரிவ்யூ பண்ணாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பை பாராட்டினாங்க, கீர்த்தி சுரேஷ் நடிப்பை பாராட்டினாங்க. பப்ளிக் ரிவ்யூவில் வந்து ஒரு வயசான பாட்டி, அவங்களுக்கு வந்து கீர்த்தி சுரேஷோட பேர் தெரியலை, அவங்க சொல்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நடிச்சிருந்தார், நல்லா நடிச்சிருந்தார், நல்ல சென்டிமெண்டாக நடிச்சிருந்தார். இன்னொரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு சூப்பராக நடிச்சிருக்கு, அந்த பொண்ணு நல்ல போட்டி போட்டு அழகாக நடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது எங்கள் ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுறானுங்க, இவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அசிங்கமாக இல்லையாடா அப்படின்னு தான் நமக்குலாம் கேட்க தோணுச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் நிறைய இடங்களில் சோலோவாகவுமே சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிரகாஷ் ராஜ் அவர்களோட வர அந்த சீனில் பஞ்ச் டைலாக் பேசுகிற சீன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் அல்டிமேட்டாக மிரட்டியிருப்பார்னு சொல்லலாம். அதாங்க நீ யாருங்கிறத வந்து எது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசுவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி சொல்லும்போது என் தங்கச்சி சொன்னால் என்னுடைய மூச்சையே நிறுத்திருப்பேனே, கல்யாணத்தை நிறுத்த மாட்டேனா அப்படிங்கிற அந்த டைலாக் சொல்லும்போது அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதெல்லாம் ரொம்பவே சரி நல்லா இருந்துச்சு. அந்த டைலாக் டெலிவரி அப்போ ரொம்பவே சரி அழகாக ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தார். உண்மையாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், எவனையாவது இனிமேல் வந்து ரஜினிக்கு வந்து நடிக்க தெரியாது, ரஜினிக்கு வந்து சென்டிமெண்ட் காட்சி வராதுன்னு சொன்னால் அவனை அப்படியே வந்து போட்டு சிறப்பாக நடிங்கிறேன் நான். எவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு அவர், இங்கே உட்காந்துட்டு ரஜினிக்கு நடிக்க வரல, கிளிக்க வரலன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னத்தை சொல்ல, இவனுங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பானுங்க, அதான் எங்களோட வேலை. ஓகே, இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ குறித்து நான் சொன்ன இந்த விஷயங்கள் குறித்தும் உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.